ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்னைக்கு இந்த தினமொரு தியானம் நிகழ்ச்சியில பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சொல்ல வந்துட்டேன், இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டோரி இருக்குது. நீங்க ஸ்டோரியை கேட்டு மயங்குகிற வேளையில் ஒரு சிறுவன் மிதிவண்டியில் சாலையில் சென்று கொண்டிருந்தான். அவன் வருவதை பார்த்த ஒரு போலீஸ்காரர் அவனது சைக்கிளை நிறுத்தி, தம்பி, டைனமோ லைட்டை எரிய செய்யாமல் ஏன் சைக்கிளை ஓட்டி வருகிறாய் என்று கேட்டார். உடனே அவன், இந்த சாலையின் இருபுறமும் அநேக விளக்குகள் எரிகின்றன, பட்ட பகலை போல வெளிச்சமாக உள்ளது, என் சைக்கிளில் வெளிச்சம் இல்லாதது குற்றமா என்றான். இதை கேட்ட போலீஸ்காரர் அவனை சாலையின் ஒரு ஓரமாக அழைத்து சென்று அவனது சைக்கிளின் பின் சக்கரத்தில் இருந்த காற்றை பிடுங்கிவிட்டார். காற்று எல்லா இடத்திலும் தான் உள்ளது, ஆனால் உன் சைக்கிளில் காற்று இல்லை என்றால் உன்னால் ஓட்டி செல்ல முடியுமா என்றார். இந்த காரியம் சிறுவனை கோபமடைய செய்தாலும் சற்று நேரத்தில் அது அவனை சிந்திக்க வைத்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் ஒளி உண்டா? இருள் இருக்கும் இடத்தில் பாவமும் பயமும் குடிகொள்ளும். வேத புத்தகத்தில் இருள் பிசாசையும் அவனது பிள்ளைகளையும் குறிக்கிறது. அப்படி என்றால் ஒளியானவர் யார்? நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். யோவான் 1:9 இப்படியாக கூறுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.